உண்மையிலேயே உங்கள்லாம் பார்க்குற பொழுது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. இவ்வளவு மகளிர் படிக்கிறீங்க. ஒரு காலத்தில் மகளிர் படிக்க முடியுமா? வயசானது உங்கள் பாட்டியெல்லாம் இருந்தால் போய் கேட்டு பாருங்க. ஏன் பாட்டி படிச்சிக்கிறியா கேட்பீங்களா? வீட்டுக்கு போயே கேட்கணும். இதுவரையிலையும் கேட்டிருப்பீங்க, நான் எங்கடி படித்தேன், எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க, வயசுக்கு வந்த உடனே வீட்டில் இருன்னு சொல்லிவிட்டாங்க. பாரு எல்லாம் தலையாட்டுதுங்க வயசானதெல்லாம். கேளு, அதை உட்காந்துருக்கிறவங்க பேரண்ட்ஸ்லாம் கேளுங்க, படிச்சிங்களான்னு. மிஞ்சி மிஞ்சி படிச்சிருந்தா அஞ்சாவது ஆறாவது ஏழாவதுக்கு மேலே பாட்டியை படிச்சிருக்க மாட்டாங்க. நான் படித்த காலத்தில் அந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்க்குறேன், இவ்வளவு பேர், 4500 பேர் கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் மட்டும் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் வழியிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதல்வர் செய்திருக்கிற பணி. மறந்துடக்கூடாது, நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்றது உண்டு. நான் 1964-65 இது நம்முடைய அனைவருக்கும் தெரிந்த விஷயம். சேகர் பாபு என்னடா இதே சொல்லிட்டு இருக்காருன்னு கூட நினைப்பார். ஆனால் இது சொல்ல வேண்டிய விஷயம். 1964-65 இந்த வயசானதுங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற வாத்தியாருங்க ரிட்டையர்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும். 64-65 அப்போல்லாம் இந்த மாதிரி பிளஸ் டூ கிடையாது, அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி. எஸ்எஸ்எல்சியில் நான் ஸ்கூல் ஃபைனல் படிச்சுன்னு இருந்தேன். 1963-64 மொத்தம் கண்டாத ஊரில் நாங்கள் படித்தது 16 பேர். ஸ்கூல் ஃபைனலில் 16 பேர். இப்போ எங்கன்னா ப்ளஸ் டூவில் 16, 50, 100 பார்க்குறீங்களா? எந்த கிளாஸ் எடுத்துக்கினாலும் ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கிட்டால் 500 பேர், 600 பேர், 400 பேர் கிளாஸில் இருக்காங்க. அப்போ நாங்கள் 16 பேர் படித்தோம் அந்த ஊரில். எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் ஃபைனல் படித்ததே 16 பேர். அந்த 16 பேரில் 15 பேர் யார்? ஆண்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றே ஒன்று தான் பொண்ணு, அது பேர் திலகவதின்னு பேர். ஏன் சிரிக்கிறீங்க? பேர் சொன்னா பதினாறு பேரில் ஒன்று தான் பொண்ணு, 15 பேர் பையன். ஏன்னா அந்த ஊரில் நான் சொன்னேன் பாருங்க, 15 பேர் ஒன்று பொண்ணுன்னு. அந்த ஊரில் போன தடவை நான் அமைச்சராக இருக்கும்போதே கலைஞத்தை சொல்லி அந்த கண்டாஞ்சிபுரங்கிற ஊரில் பாய்ஸ் ஸ்கூல், இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூலும் இருக்கு. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னே அங்கே போனேன். நான் படித்த பள்ளிக்கூடம் ஆச்சா போகலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த ரெண்டு ஹெட்மாஸ்டர், அந்த ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்ட்ரஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஹெட்மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், இப்போ ப்ளஸ் டூவில் எவ்வளோ பேர்ப்பா அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 460 பேர் படிக்கிறாங்கன்னார். எவ்வளோ? 16 பேர் படித்த ஸ்கூலில் இப்போ எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 460. அது பாய்ஸ் ஸ்கூலில் மட்டும். அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸை கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் ப்ளஸ் டூ படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, 540 பேர் படிக்கிறாங்கன்னு. பாய்ஸ் ஸ்கூலில் 460, கேர்ள்ஸ் ஸ்கூலில் 540 பேர். இதுதாம்மா திராவிட மாடல் ஆட்சி, அதைத்தாம்மா தலைவர் தளபதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்கல்விக்காக பெரியார் அண்ணா கலைஞருடைய முயற்சிகளை இன்று செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் வளர்ச்சி. இவ்வளோ பேர் கேர்ள்ஸ் ஸ்கூலில். இந்த அம்மா பார்த்தா ஒரு பிரின்சிபால் லேடி, இவங்க ஒரு லேடி, இங்கே உட்காந்துங்கிறவங்க எல்லாம் லேடிஸ்னா அதுதான் திராவிட மாடல். யாரையும் நம்ம திராவிட மாடல்னா அரசியலுக்காக அல்ல, சமூக நீதிக்காக, ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்விற்காக, அந்த உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தலைவர் முதல்வர் அவர்கள் இந்த வருஷம் விடாமல் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகள் மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார். அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் மாணவர்கள்
ஆண்கள் போய் சேர்ந்தா அவர்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கிடையாது, அவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, இலவச கல்வி. ஆம்பளைகளுக்கு அப்படி. அவரும் பாருங்க, தலைவர் எப்படி திராவிட மாடலில் உங்களுக்காக பண்ணியிருக்காருன்னு. ஆண்களுக்கு அதை கொடுத்துட்டு பெண்களுக்கெல்லாம் அவர் தான் துவக்கி வச்சார். அந்த மாதிரி அரசு உயர்நிலைப்பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து விட்டு உயர்கல்வியில் இங்கே வந்து சேர்ந்தாலும் சரி, பாரதி மகளிர் கல்வியில் சேர்ந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் சேர்ந்தாலும் சரி, பெண்களுக்கு என்ன சலுகை என்ன கொடுக்கிறார் முதலமைச்சர்? வாயை தரங்களா தெரியாதா? மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் தராரு. அப்பதான் பெண்கள் படிப்பாங்க. நான் சொன்ன இல்லையா, முதல்ல உங்க பாட்டி கேட்டில 6ஆவது 7ஆவதோட நின்று போச்சுன்னு. இப்ப அந்த மாதிரி இருக்காது. பிளஸ் டூ படிச்சு முடிச்சாலும் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாதம் 1000 ரூபாய். இப்ப இந்த பாரதி கல்லூரியில மட்டும் படிக்கிற மாணவிகள்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து படிக்கிற மாணவிகள் 30%. 1408 பேர் மொத்தம், நம்ம முதல்ல சொன்ன இல்லையா 4300 பேர் இங்க படிக்கிறாங்கன்னு. அதுல 1408 பேர் மாதம் எவ்வளவு வாங்குறாங்க? 1000 ரூபாய். நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு, நாம படிக்கும் போது கிடைக்கலையே, இப்ப வர பொண்ணுங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அது எங்களுக்கே வருத்தம் இருக்கு. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவன். இப்ப இருக்கிற சலுகைகள்லாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னா நானும் நல்லா படிச்சிருப்போம். நாங்களும் படிச்சுட்டு அப்பெல்லாம் நான் படித்த அந்த சவுத்தர்காட் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான், காலேஜே அதான். அப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட், சவுத்தர்காட் டிஸ்ட்ரிக்ட், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லாம் சேர்ந்து இருந்தது. அதிலிருந்து நாங்கள் போய் படிக்கணும்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் படிக்கணும், வேறு காலேஜே கிடையாது. இப்போ பார்த்தா காலேஜ் மேலே காலேஜ். இந்த பாரதியார் கல்லூரியே 1964 உருவாக்கப்படும் போது பிசியோடு மட்டும் துவங்கப்பட்டது. அப்புறம் 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே 2 டிகிரி கோர்ஸ் இருந்தது, பிஏ ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி 2 கோர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னடா, இந்த கல்லூரியில் இளநிலை 13, அதாவது அண்டர் கிராஜுவேட் 13, பிஜி முதுநிலை 13 கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ், எம்ஃபில் 5 கோர்ஸ், பிஹெச்டி 6 பாடப்பிரிவுகளுடன் செயல், 6 பாடத்தில் பிஹெச்டி பண்ணலாம், 5 பாடத்தில் எம்ஃபில் பண்ணலாம், 13 பாடம் பிஜி, 13 பாடம் யூஜி. இது இந்த பாரதி விமன்ஸ் காலேஜில் மட்டும் இருக்கிற பிரிவுகள் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் கலைஞர் காலத்தில் நடைபெற்றிருக்கிற ஆட்சி. அதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சேலத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னையும் போனேன், அதுக்கு முதல்லையும் பட்டமளிப்பு விழாவும் போயிருந்தேன். சேலம் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி பேரே அதுக்கு. அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் நான் பட்டம் கொடுக்கும்போது அது ஆண் பெண் எல்லாருக்கும் இருபால் இருக்கும். அங்கே பட்டம் குளிக்கும்போது 80% யார்? பெண்கள். 20% தான் எங்காளுங்க. எங்களுக்கே ஆண்களுக்கே கொஞ்சம் என்னடா எல்லாம் பெண்களுக்கு, பெண்கள் சமமாக ஒரு காலத்திலே அடிமைகளாக நடித்தப்பட்டவர்கள். அயலின்னு ஒரு இது ஓடுது, பார்த்துருக்கீங்களா? அது பார்க்காம இருப்பீங்களா? சினிமா தான், எல்லாம் பார்த்துருவீங்க. அந்த அயலிங்கிறத நானும் பார்த்தேன், என் பிஏ தான் சொன்னார் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னார். அந்த அயலியில் பார்த்தா பெண்கள் ஹைஸ்கூலில் படிக்குது. அந்த ஊரில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, எந்த பொண்ணும் வயசுக்கு வந்த பிறகு படிக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் பாட்டி கிட்டலாம் படிக்கலைன்னா அப்போல்லாம் அப்படி தான், எங்கள் பாட்டிலாம் அப்படி தான், வயசுக்கு வந்த பிறகு யாரும் வெளியவே போகக்கூடாது. படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வெளியே போடாது, வீட்டிலே இருக்கணும். சமைக்க கற்றுக்க, நீ சமைக்க கற்றுக்கிட்டான் கட்டின்னு பொண்ணு அப்படி எனக்கு ஆக்கி போடுவோம் போடி அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டிலாம் அந்த மாதிரி படிக்க விடாமே பண்ண காலம். இப்போ உங்கள் அம்மா பாட்டிலாம் அப்படியா இருக்காங்க, ஏய் வாடி போய் படி ப்ரைவேட்டு கிட்டும் போகிறேன் அப்படின்னு அவங்க தான் கொண்டு போய் விடுறாங்க. அதுதான் திராவிட மாடல், அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதனுடைய வளர்ச்சி தான். இந்த அரசியலுக்காக அல்ல,
இன்று பெண்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான், இதுதான் மிக முக்கிய காரணம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார்.